எங்க பகுதிக்கு இன்னைக்கு அண்ணாமலை வராருன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. அண்ணாமலை கிட்ட எங்களுக்கு பிடிச்சது அவருடைய வீரம், அவருடைய திறமை, அவருடைய செயல்பாடு. இதை பார்த்து எங்க மக்கள் எல்லாமே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அண்ணாமலை மாதிரி ஒரு திறமையான அரசியல்வாதிய இதுவரை காமராஜருக்கு பிறகு யாருமே சந்திச்சது இல்லை. அண்ணாமலை காமராஜருக்கு பிறகு தூய்மையான, திறமையான, நல்ல அறிவு உள்ள ஒரு நிர்வாக திறமை மிக்க ஒரு நபரை பாக்கிறோம்னா அண்ணாமலை தாங்க. அண்ணாமலை அடிச்சுக்கே உலகத்திலே ஆள் இல்லைங்க. அவ்வளவு பெரிய ஒரு லீடரு எங்களுக்கு கிடைச்சதை நாங்க பெரும் பாக்கியமா நினைக்கிறோம். எங்களுடைய வருங்கால முதல்வர், நிரந்தர முதல்வர் அண்ணாமலை தான் ஜி. 60 ஆண்டு காலம் திராவிட கட்சி ஆட்சி செய்து விட்டது. செந்தரை வந்து ஒரு தாலுகாவாகி இப்ப ஒரு 10 வருஷம் ஆயிருச்சு. இந்த செந்தரை மண்ணில இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், ஒரே ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வரலனே, ஒரே ஒரு மினி டெப்போ கொண்டு வரலனே, ஒரே ஒரு கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வரலனே. எங்க மக்கள்லாம் படிக்கிறதுக்கு பெரம்பலூர் போக வேண்டியது இருக்குது, திருச்சி போக வேண்டியது இருக்குது, தஞ்சாவூர் கும்பகோணம் போக வேண்டியிருக்குது. கட்டடம் இடத்துல கட்ட போறோம்னு சொல்லி 1 வருஷத்துக்கு மேல நடந்துகிட்டு இருக்குது. ஒரு எங்களுக்கு சரியான ஒரு மருத்துவமனை வசதி இல்லனே. இந்த தாலுகா ஹெட்குவார்டர்ஸ்ல 24 மணி நேரம் மருத்துவமனை இல்லனே. இருக்கக்கூடிய மருத்துவமனையில இரவு நேரத்தில் டாக்டரே கிடையாது, நர்ஸ் தான் டாக்டரா மாதிரி வராங்கண்ணே. இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இங்க இருந்து திருச்சி போக வேண்டியது இருக்குன்னு இல்லன்னா இப்ப அரியலூர் மோடிஜி அரியலூர் வந்து கல்லூரிக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப கல்லூரிக்கு போறோம். அதுக்குள்ள ஏற்படுகின்ற இடைப்பாடுகளை எத்தனையோ பேர் இழக்கிறாங்கண்ணே, எத்தனையோ சாலை பத்துக்களை இழக்கிறாங்கண்ணே. இதுக்கு ஒரு 24 மணி நேரம் மருத்துவமனை, சிறப்பு மருத்துவமனை இந்த அண்ணாமலைஜி மூலமாக எங்களுக்கு கிடைக்கும்னு நம்புறோம். எங்களுக்கு சிறப்பு மருத்துவமனை, 24 மணி நேரம் இயங்கக்கூடிய மருத்துவமனை எங்களுக்கு செந்தரைக்கு வேணும்னு, எங்களுக்கு செந்தரைக்கு பாலிடெக்னிக் கல்லூரி வேணும்னு, எங்களுக்கு செந்தரைக்கு ஐடி வேணும்னு, செந்தரைக்கு வந்து முக்கியமா ஒரு டெப்போ வேணும்னு. ஏன் இந்த விஷயத்தை நான் பதிவு பண்றேன்னு சொன்னா, செந்தரையை சுத்தி 10 கிலோமீட்டருக்கு ஒரு மினி டவுன் இருக்குனே, அந்த மினி டவுன்ல உள்ள மக்கள் எல்லாம் செந்தரைக்கு தான் அவங்க விளைவிக்கக்கூடிய காய்கறிகள் விதைகள் எல்லாம் கொண்டு வராங்க. இங்க வந்து சந்தை இருக்குது, சந்தை செவ்வாய்க்கிழமை சந்தை நடைபெறுது. அந்த சந்தையில அவங்க பொருளை வித்து நல்லபடியா ஒரு இது பண்றாங்க. இந்த நிரந்தர ஒரு சந்தை அமைக்கிறது ஒரு இடம் இல்லைன்னு. அதே மாதிரி செந்தரைக்கு வந்து இந்த மினி டெப்போ வந்துச்சுன்னு வச்சுக்கினேன், சைக்கிள்ல பைக்ல இந்த மாதிரி கொண்டு வர்றது தவிர்த்து பஸ்ல கொண்டு வர, காலையில 4 மணிக்கு ஒரு பஸ் வருதுன்னா இங்க கொண்டு வந்தாங்கன்னா இங்க இறக்கி போறது ரொம்ப வசதியா இருக்கணும். இங்க இருந்து கல்லூரி செல்கின்ற மக்கள் எல்லாமே தனியார் பஸ்ல போகுதுன்னு ரீசனா உங்களுக்கு நடந்து தெரியும். கேஆர்டி பஸ் வந்து கல்லூரி மாணவர்களை ஓவர்லோடு ஏத்திட்டு போய் தடம் புரண்டு ஒரு மாணவர் இறந்துட்டாரு. இந்த மாணவர் இறந்தது இதுவரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த ஒரு சின்ன உதவி கூட செய்யல. ஒரு 23 வயசு பையன். அதனால வந்து எங்களுக்கு வந்து ஒரு கல்லூரி வேணும், ஒரு மினி டெப்போ வேணும். உங்க மூலியமா இது நடந்ததுன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். 24 மணி நேரம் மருத்துவமனை. இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கணும், ஆனா விவசாயி பாவம். அவன் விளைக்கிறது பூரா கெட்ட வெள்ள வியாபாரி வாங்கிட்டு போய் அவன் நிறைய விக்கிறான். நல்லா கும்பிட்டு சொல்றான், விவசாயி பாவம், விவசாய காப்பாத்துங்க. அவன் உழைச்சி மண்ணா போயிட்டு இருக்கான் இந்த அலூர் மாவட்டத்துல. அவனு பாவம், அவனை மட்டும் நீங்க காப்பாத்தணும். டவுன்ல இருக்கணும் பூரா சாப்பிடுறீங்க, நாங்க உழைக்கிறோம். உழைச்சிதான் மண்ணை பிழைஞ்சி அண்டை எடுத்து மம்முட்டியால வெட்டி களை வெட்டி இந்த அரியலூர் மாவட்டம் பூரா நாங்க படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. என் வயசுக்கு இன்னும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த நோயும் கிடையாது, ஒரு நோயும் கிடையாது. நான் ஏறு தண்ணி தான், இன்னும் ஏறு தண்ணியா குடிக்கிறேன். டேங்கு தண்ணி குடிச்சதே கிடையாது. அண்ணாமலை தங்கமானவர். இப்ப மோடி சார் 2000 அனுப்பிட்டு இருக்காரு, 2000 அனுப்பிட்டு. விவசாயம் பூரா ஓட்டு போடணும். விவசாயி ஒருத்தன் இருந்தான்னா அவன் ஓட்டு போட்டே ஆகணும். 2000 இப்ப அனுப்பிட்டு இருக்காரு, நேற்று அனுப்பிட்டு இருக்காரு. அதை விட எமன்யா பெருசு, எமன் பெருசு. நாளைக்கு 3000 அனுப்பிடுவாரு. கண்டுவாங்க மோடி சார் செய்கிறாரு. நான் அண்ணா திமுக தான் இன்னும் சொல்ல போனா, ஆனா மோடி சார் செய்கிறாரு, கண்டுவா செய்கிறாரு. 2000 நேற்று அனுப்பிட்டு இருக்காரு. இந்த நாட்டு மக்களுக்கு எந்த கட்சிக்காரங்களும் ஒரு பைசா கூட கொடுக்கல. மோடி வந்து மோடி தலைமையில அவரு தலைவர், அவரு வந்து நிறைய இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு. விவசாயிக்கு பூரா அவ்வளவு கஷ்டம் பண்ணி எல்லாருக்கும் 10 சென்ட் இருந்தாலும் 6000 ரூபா பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மோடி தான் வருவாரு, அவர் அண்ணாமலை தான் வருவாரு.
இதை எவனையாலையும் சேர்க்க முடியாது. எந்த கட்சிக்காரனும் இது வரைக்கும் விவசாயிக்கு 10 சென்ட் இருந்தாலும் 6-6 ரூபா கொடுத்தது இல்லை. மோடி தான் வரணும், அண்ணாமலை தான் வரணும். முடியவும் முடியாது. நான் உயிரை வச்சு போராடுவேன், விட மாட்டேன். பிடிக்கும், பிடிக்குங்க. அவங்க விவசாயிகள் பாடுபடுறாங்க, பிடிக்கும். இந்த யாத்திரை ஒரு நல்ல முறையில் இருக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள். அவங்க விவசாயிக்காக அவங்க பாடுபடுறாங்க, மற்றவங்களுக்காக அவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க. சரி, அண்ணாமலையை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து பொதுமக்களுக்காக உழைப்புகள், அண்ணாமலை திட்டங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடித்தது. அரசியல வந்து ஒரு நல்ல முறையில் கொண்டுட்டு வராங்க, அதனால எங்களுக்கு அண்ணாமலையை பிடிக்கும். அண்ணாமலை பிடிக்குமே, ரொம்ப பிடிக்கும். காரணம்னாக்கா எல்லாத்துக்கும் நன்மை செய்யறாங்க, உதவி செய்யறாங்க, காசை பலனை எதிர்பார்க்காம செஞ்சுட்டு இருக்காங்க, அதான் பிடிக்கும். அண்ணாமலையை வந்து பார்க்க வந்திருக்கோம். அவர் வந்து அதிகமா ஏழை உள்ள மக்களுக்கெல்லாம் அதிகமா செய்ய விரும்புறாரு. அவர் வந்து ஐபிஎஸ்ஸா இருந்தாலும் அதிகமா எல்லாரும் ஊர்லயுமே போயிட்டு ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் என்ன செய்யலாம், என்ன குறை இருக்குது, எதாவது சொல்லுங்க, நான் தீர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்றாங்க. அதனால நாங்க அண்ணாமலையை பார்க்க வந்துருக்கிறோம். எங்களுக்கு அண்ணாமலையை ரொம்ப பிடிக்கும், அதனால நாங்க வந்துருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஐயா மோடி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பண்ற ஆட்சியிருந்தோம், அதனால எல்லாமே எனக்கு பிடிக்கும். அதனால வந்துட்டு அதன் மூலமா வந்து நம்ம அண்ணாமலை அண்ணன் அவர்களை வந்துட்டு அந்த எண் மக்கள் யாத்திரையை வந்துட்டு நடைப்பயணத்தை வந்து நாங்க வந்து பார்க்க வந்துருக்கிறோம். இல்ல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா உள்ளது. அதாவது வந்து என் உடல்நல சரியில்லாத காரணத்தினால் மோடி அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். என் உடல்நல சரியில்லாததுக்கு 1,000 ரூபாய் பணம் கொடுக்கிறாரு. அதை விட்டு நிலம் அத்தனை பேருக்கும் ஒரு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் தரார். அதில்லாத பெண்கள்னு சொல்றாங்க, பெண்களுக்கு 1,000 ரூபாங்கிறாங்க. அது 24 மாநிலம், டெல்லி, டெல்லியில இருந்து தான் பணம் வருது. அதுலதான் 24 மாநில முதலமைச்சராக இருந்தா சரிதான், யாரா இருந்தாலும் அதுல பங்கெடுத்தான் கொடுக்கறாங்க. உள்கிராமத்துல வந்து நாகரிகம் எதுவுமே தெரியல, இப்பதான் ஒரு ரோடு போடுறாங்க. ஐயா மோடி அந்த வந்தப்ப திமுக வச்சிருப்பாங்க, அண்ணா திமுக வச்சிருப்பாங்க. நான் முன்னிட்டு இருந்தோம் ஏகப்பட்ட கட்சியில் இருந்தேன். ஆனா இப்ப சேர்த்து மக்களுக்கு சேவை செய்யறது மோடி ஐயா அவர்கள் செய்யறாரு. அவர் யாருக்காகவும் பாடுபடல, மக்களுக்காக பாடுபடுறாரு. அந்த காசு எடுத்துட்டு போய் நம்ம வீடு வாங்கணும், மனம் வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படி இல்ல. அதனால வந்து நான் எத்தனை கோரிக்கைகளை எழுதி கொடுத்துருக்கேன். அதனால வந்து சிறு விவசாயின்னு பணம் கொடுத்து அனுப்புறாங்க. அண்ணாமலை வந்து கட்சியில மோடி கட்சி இருக்காரு, அவரை ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். நன்றி. பசு வசதி இல்லைங்க எங்களுக்கு, வங்காரம் குடிநீர் இல்லைங்க, வீடு வசதி இல்லை எங்களுக்கு, ரோடு வசதி இல்லை எங்களுக்கு. வந்து தத்துனூர் வங்காரம் ரொம்ப டேமஸா இருக்கு, ரொம்ப பசு வராத, புல்லாம் தெவிக்குது எங்களுக்கு. பார்த்து எங்களுக்கு எதுனா ஓடையில போய் போய் குழி பறிச்சு தண்ணி மொண்டு வராங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, நடக்க வைக்காத ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. நாங்க வயசானவங்கெல்லாம் என்னங்க பண்றது, கால் நடக்க முடியல எங்களுக்கு. எனக்கு மோடிய ரொம்ப பிடிக்கும், அதனால அண்ணாமலை 2வது தமிழ்நாட்டுக்காரரு. இந்த இதுல டிஎம்கே அண்ணா டிஎம்கேங்கிற மாற்றுக்கு ஒரு நல்ல மனுஷனா வந்தா நல்லதுன்னு நினைக்கிறோம். எங்களுக்கு மோடிய ரொம்ப பிடிக்கும். இங்க அடிப்படை வசதிகள்லாம் வந்து ஒண்ணுமே இல்லைங்க. இந்த பேட்டரியால ஏகப்பட்ட பாருங்க, ஒரு ஏரிக்கு கூட தண்ணி கூட கிடையாது. மோடிய நமக்கு பிடிக்கும், நம்ம ஒரு மனுஷன் பேசி அதுக்காவது. அவருடைய நிர்வாகத்தன்மை நல்லா இருக்கு, அவரு யாத்திரை வர்றது பிடிச்சிருக்கு. ஐபிஎஸ் விட்டுட்டு ஐஏஎஸ் வந்துருந்து நிர்வாகத்திறமை பண்ணணும் அப்படிங்கறத ஒரு, ஆனா அவர் கொடுத்த வாய்ப்பு கடவுளுக்கு பெரிய வாய்ப்பு. மக்கள்கிட்ட நல்ல ஒரு செல்வாக்கு, அந்த செல்வாக்கு அவருக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. வருஷத்துக்கு 6,000 ரூபாய் மோடி போட்டு 15 தவணர் பணம் எல்லாருக்கும் விவசாயிகளுக்கு போட்டாரு. நல்ல மோடி அரசு நல்ல அரசா இருக்கு. ஏன்னா மோடி வந்து வெளிநாட்டிலிருந்து நல்ல சலுகைகள்லாம் வாங்கி தராரு. என்ன மோடி தான் வரணும். ஆனா இப்ப 1,000 ரூபாய் போட்டு 2,000 ரூபாய் போட்டாரு, 2,000 ரூபாய் 15,000 தவணை போட்டாரு. இப்ப வந்து என்ன இந்த ஏடிஎம்கே ஆட்சியும் அண்ணா டிஎம்கே ஆட்சியும் வரக்கூடாது, மோடி ஆட்சி தான் வரணும். நான் மோடிக்கு சப்போர்ட் பண்றேன், அவ்வளவுதான். அண்ணாமலை பிடிக்கும், ஓப்பனா பேசுறாரு, ஊழலெல்லாம் ஒழிச்சு பேசுறாரு, ஊழல் யார் யார் பண்றாங்க என்னன்னு ஓப்பனா பேசுனாரு, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் வரணும், மோடி மீண்டும் மீண்டும் வரணும்.